இந்தியா தாய்லாந்து மியான்மர் இடையேயான முத்தரப்பு பேச்சுவார்த்தை 70% நிறைவடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி, இந்தியா தாய்லாந்து மற்றும் மியான்மர் இடையே 1400 கிலோமீட்டர் நீள நெடுஞ்சாலை பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. இதில் 70% பணிகள் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளன. இந்த முத்தரப்பு சாலையின் மூலம் தென்கிழக்கு ஆசியாவுடன் தரைவழி போக்குவரத்துக்கான தொடர்புகளை கணிசமாக அதிகரிக்க முடியும். குறிப்பாக வர்த்தகம், கல்வி, சுகாதாரம், சுற்றுலா உறவுகளுக்கு இந்த முத்தரப்பு சாலை உத்வேகம் அளிக்கும் என்று தெரிவித்தார். இந்த முத்தரப்பு நெடுஞ்சாலை மியான்மர் வழியாக தாய்லாந்தில் உள்ள மேசோட்டுடன் இந்திய மாநிலம் மணிப்பூரில் உள்ள மோராவை இணைக்கும். 3 நாடுகளையும் இணைக்கும் சாலை பணிகள் எப்போது முடியும் என்று நிதின் கட்கரி தெரிவிக்கவில்லை. முன்னதாக இந்த முத்தரப்பு நெடுஞ்சாலை பணிகளை 2019 டிசம்பரில் முடிக்க மத்திய அரசு திட்டமிட்டிருந்தது. ஆனால் பல்வேறு இடர்பாடுகள் காரணமாக இந்த பணிகள் இன்னும் முடிவடையாமல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.